ஹாய், இது சாரா கிருஷ்ணா அகாடமி. நாம் இன்னைக்கு 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி நியூ புக்கில் செகண்ட் யூனிட்டு மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சி, இந்த செகண்ட் யூனிட் தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்கு போகலாம். இது வந்து மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சி என்னன்னு பார்க்கலாம். 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியோடைய தோற்றம், அதோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்த பிக்சர்ல வந்து 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதன் வந்து எப்படி நடந்தான் அதை பத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்து 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி புவி எங்கும் பரவி இருந்தாங்க மனிதர்கள் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேளாண்மை தொடங்கியது அந்தோட பிக்சரு. அதுக்கடுத்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாகரிகத்துடைய தோற்றம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது, இப்போ வந்து தற்காலிக மனிதன் எப்படி இருக்கான் இதுக்கான பிக்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ லெசனுக்கு போலாம். 6ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவியான தமிழினையும் அவளுடைய பாட்டியும் ஒரு அறிவியல் மையத்துக்கு போறாங்க. அங்க அவங்க ஒரு கால இயந்திரத்தை பாக்குறாங்க. அதை வந்து இயக்குறவங்க இயந்திரம் செயல்படுற முறையை அவங்களுக்கு வந்து டெபினிஷன் கொடுக்குறாங்க. இயக்குபவர் சொல்றாரு, இந்த இயந்திரம் மூலம் நீங்க விரும்புற காலத்துல பயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுல இருக்கிற ஒவ்வொரு பொத்தானும், அதாவது பட்டனும், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு உரியது. ஏதாவது ஒண்ணு நீங்க அழுத்தினா போதும், அதுக்குரிய காலத்தை சேர்ந்த காட்சிகளை நமக்கு பார்க்கலாம். கால பயணத்திற்கு நீங்கள் தயாரா அப்படின்ற மாதிரி கேட்கிறார். அப்போ நிகழ்காலம், கடந்த காலம் இந்த மாதிரி அதுல கூட எந்தெந்த செஞ்சுரியில போய் பார்க்கணும் அப்படிங்கறது அந்த பாக்ஸ்ல இருக்கும். அதை நம்ம பிரஸ் பண்ணணும், நம்ம அதுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அது ஒரு மிஷின். இதை கேட்ட தமிழினியும் அவளுடைய பாட்டியும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. கால பயணம் மேற்கொள்ள முடிவு பண்றாங்க. தமிழினி கேக்குறா, பாட்டி நம்ம முன்னோக்கி போலாமா, அதாவது கிபி 2200 எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பாக்கலாமா அப்படின்னு அவளுடைய ஒப்பீனியன் பாட்டி கிட்ட சொல்றா. இந்த பாக்ஸ் இருக்கிறத பாத்துட்டு கண்டினியூ பண்ணலாம். மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தொல்லியல், மாணவியல், மானுடவியல் ஆகியவற்றில் உதவியுடன் நம்ம அறிவியல் நோக்கில படிக்க முடியும். அடுத்து பாட்டி சொல்றாங்க, 2200 பாக்குறதுல ஆர்வத்தை தூண்டும்படி எதுவுமே இருப்பதா எனக்கு தெரியல. நாம இன்னும் ஃபீட்பேக்ல போய் பார்க்கலாம், கடந்த காலம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா என்ன அப்படின்றத பத்தி. தமிழினி சொல்றா, நீங்க சொல்வது சரிதான் பாட்டி, அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழினி சொல்றா. பாட்டி சொல்றாங்க, கிபி 1950 போறதுக்கான பத்தான அழுத்துறாங்க. உடனே அவங்க முன் இருந்த காட்சி மாறுது. பெரும்பாலான மக்கள் நடந்து போறதையோ, சிலர் வந்து மிதிவண்டி ஓட்டிட்டு போறதையோ, சாலைகள்ல பேருந்துகள் அறித கடந்து போறதையும் பாக்குறாங்க. அதுக்கடுத்து அவங்க 1850 நகர்றாங்க. இப்ப பேருந்து மிதிவண்டி ரெண்டையுமே காண முடியல. மாடுகள் அல்லது கோவேறு கழுதிகள் பூட்டப்பட்ட வண்டிகளை சாலையில காண முடியுது. இது குதிரை வண்டிகள் அறிதாவே இருக்கு. அடுத்ததாக தமிழினி 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி காலத்துக்கான பொத்தான அழுத்தி பாக்குறாங்க. அக்கால மக்கள் பயிர் வளர்க்கறதுலயும் கால்நடை வளர்க்கறதுலயும் ஈடுபட்டு இருந்தாங்க. அடுத்து அவ வந்து 18000 ஆண்டுகளுக்கு முந்தைய காட்சிகளை காண இன்னொரு பொத்தான அழுத்துறாங்க. அந்த காலத்துல மனிதர்கள் வந்து குகையில வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கல்லிலோ எலும்பிலோ செய்த கருவிகளை வந்து வேட்டைக்கு பயன்படுத்தினாங்க. அப்படி அவங்க வேட்டையோட ஒரு காட்சி கண்டு தமிழின் பயந்துட்டா. உரிய பொத்தனை அழுத்து பாட்டியோட தற்காலத்துக்கே வந்து சேர்ந்துட்டா. பாட்டி சொல்றாங்க, நான் தான் உன் கூட இருக்கிறேன்ல, எதுக்கு பயப்படுற, மீண்டும் நம்ம பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து மனிதனுடைய வளர்ச்சி நிலைகள், பரிணாம வளர்ச்சி நிலைகள் எப்படி இருந்தாங்க அப்படின்றது. ஆஸ்ட்ரோலோபியஸ் 4 to 2 million ஆண்டுகளுக்குள்ள மனித மற்றும் குரங்குடைய பண்புகளோட காணப்பட்ட நடக்க கத்துக்கிட்டான் அப்படிங்கிறது. அடுத்து ஹோமோஹேபியஸ், இது வந்து 2.3 to 1.4 million ஆண்டுகளுக்குள்ள இருக்கிற விஷயங்கள். இருக பற்றுவதற்கு வசதியாக பெரிய கல் விரல்களை பெற்றிருந்தான். முன்பக்கம் நீட்டிக் கொண்டிருந்த தாடை நீர்ச்சி சத்து குறைந்து காணப்பட்டது. கருவிகள் வந்து உருவாக்கிக்கிட்டான். அடுத்து ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ எரெக்டஸ் காலம் சுமார் 1.8 million ஆண்டுகளுக்கு முன்னாடி. நேராக நிமிர்ந்த மனிதன் நெருப்போட பயனை தெரிஞ்சிட்டு இருந்தான். அடுத்து தொடக்க கால மனிதன் கிழக்கு நோக்கி ஆப்பிரிக்காவில் தோன்றினான். இது அதுக்கடுத்து தொடக்க கால மனிதனுடைய உருவம்,
அதுக்கடுத்து மனிதனுடைய முழுமையான மனிதர்கள் அல்ல, அதாவது தற்கால மனிதர்களை விட சிறிய மூளை உடையவங்களா இருந்தாங்க. நியாண்டர்தாஸ் இதோட ஆப்பிரிக்கா கிட்ட இருந்து வேறுபட்டவங்க, இதோட பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பாக்ஸ்ல இருக்கிறது பார்க்கலாம். வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவங்க பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிக்கிறது தொல்லியல். அப்ப தொல்லியல் அப்படின்னா என்ன அப்படின்னா, வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவங்களுடைய பயன்படுத்திய பொருட்கள் பற்றி படிக்கிறது தான் தொல்லியல். தொல்லியல் ஆய்வுக்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருட்கள் உதவுது. ரெண்டு பேருமே மறுபடியும் பின்னோக்கி போயிட்டு மனித குரங்கோட வசித்த பழங்கால முன்னோர்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வற்புறுத்துறாங்க. அதனால தமிழனே அதற்கு சம்மதிக்கல, ரெண்டு பேருமே அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க. அடுத்து தமிழ்னு சொல்றா பாட்டி, மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை எனக்கு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு பாட்டி, நிச்சயமா தமிழினி. பாட்டி சொல்றாங்க, மானுட வேளாளர்கள் கிழக்கு ஆப்பிரிக்கால இருக்கிற தான்சானியால, கிழக்கு ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு பகுதி தான்சானியா. இந்த தான்சானியால, இந்த பாக்ஸ் அப்புறம் பார்க்கலாம், இந்த தான்சானியால கிடைத்த சில மனித காலடி தடங்களை உலகில் உள்ள பார்வைக்கு கொண்டு வந்தாங்க. கல் படுகைகள்ல பதிந்திருந்த அந்த தடங்கள் அதுவரைக்கும் மண்ணில் புதைந்திருந்துச்சு. அது வந்து கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. அதன் மூலமாக மானுடவியலாளர்கள் அந்த காலடி தடங்களை 35 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இயற்கையில ஏதாவது ஒரு திடீர் மாற்றம் நிகழும் பொழுது உயிரினங்கள் அந்த மாற்றத்துக்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொண்டு உயிர் வாழுது. இந்த மாதிரி மனிதர்கள் காலத்துக்கு ஏத்த மாதிரி பல மில்லியன் ஆண்டுகளாக தங்களை வந்து தகவமைத்துக் கொண்டு பரிணாம வளர்ச்சி அடைறாங்க. தமிழினி கேக்குறா, பாட்டி இதை இன்னும் விளக்கமாக சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, மனித இனம் மாறுதல் அடைந்து ஒரு மேம்பட்ட கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைகிறது தான் பரிமாணம் அப்படின்னு சொல்றோம். அப்ப பரிமாணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மனிதனுடைய இனம் மாறுதல் அடைஞ்சு ஒரு மேம்பட்ட கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைகிறது தான் பரிமாணம் அப்படின்னு சொல்றது. தற்கால மனிதன் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்தான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்றாங்க. இதுல பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நிமிர்ந்த நிலை மற்றும் இரு கால்களை பயன்படுத்தி நடக்கிறது இப்ப நவடேஸ் எப்படி இருக்காங்க அப்படின்றது. இந்த பாக்ஸ் நம்ம பார்க்கலாம்ல, பாத்துடலாம். மானுட வேல் பத்தி கொடுத்துருக்காங்க, மனிதர்களையும் அவங்களுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி படிக்கிறது தான் மானுட வேல். மானுட வேல் அப்படின்னா என்ன, மனிதர்களையும் அவங்களுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி படிக்கிறது தான் மானுடவியல். மானுடவியல் அப்படின்ற சொல் வந்து ரெண்டு கிரேக்க வார்த்தைகள்ல இருந்து பெறப்பட்டது. மானுடவியல் சொல் எதுல இருந்து பெறப்பட்டதுன்னா, ரெண்டு கிரேக்க வார்த்தைகள்ல இருந்து வந்தது. எண்ணங்கள் பொருள், லோகோஸ் அப்படிங்கறது பொருள் வந்து எண்ணங்கள் அல்லது காரணம். மானுடவியல் ஆய்வாளர்கள் மனித குலத்தினுடைய வளர்ச்சியையும் நடத்தையும் ஆராய்ந்து மனிதனுடைய கலாச்சாரம் மற்றும் சமூக நிகழ்வுகள் பற்றிய முழு விளக்கத்தையும் அடையறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அடுத்து இந்த பாக்ஸ்ல இருக்கிறது பார்த்துடலாம், குகையில வாழ்ற கற்றுக்கொண்ட குரோமக்னான்ஸ், குகையில வாழ கற்றுக்கொண்ட குரோமக்னான்ஸ் மனிதர்கள், இவங்க ஒரு வகையான மனிதர்கள். பிரான்சுடைய லாஸ்காஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற குகைகள்ல வந்து வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைச்சிருக்கு. இவங்க கிட்ட இறந்தவர்களை புதைக்கிற பழக்கம் இருந்துச்சு. இப்போ பிரான்ஸ்ல குரோமக்னான்ஸ் அப்படின்ற ஒரு மனித இனம் பிரான்ஸ்ல இருக்கிற லாஸ்காஸ் அப்படிங்கிற இடத்துல குகைகள்ல வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்று கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி பாக்ஸ்ல இருக்கிற க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டீப்பா பாத்துக்கோங்க, அதுல இருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அடுத்து கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து உலகின் பிற பகுதிகள் நோக்கிய ஹோமோ சாம்பியன்ஸ் உடைய இடப்பெயர்ச்சி, அவங்க எங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்றத மார்க் பண்ணி கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நிமிர்ந்த நிலை மற்றும் இரு கால்களை பயன்படுத்தி நடக்கிறது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தற்கால மனிதனுடைய நடவடிக்கைகள். ரெண்டாவது பாயிண்ட், பொருட்களை வந்து இறுகப்பற்றுவதற்கு வசதியாக கட்டை விரல் ஏற்பட்ட மாற்றங்கள். தேர்ட் வந்து மூளையுடைய வளர்ச்சி. அடுத்து கிழக்கு ஆப்பிரிக்கால இருந்து இடம்பெயர்ந்த ஹோமோ சாம்பியன்ஸ், ஹோமோ சாம்பியன்ஸ் எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னா, கிழக்கு ஆப்பிரிக்கால இருந்து இடம்பெயர்ந்து வந்தாங்க. உலகின் வெவ்வேறு பகுதிகளில் குடியேறினாங்க. அவங்க வாழ்ந்த சூழலுக்கு தக்க மாதிரி அவர்களுடைய வாழ்க்கை முறை மாறுபட்டது.
வாழும் இடத்தினுடைய வானிலை, காலநிலை மற்றும் இயல்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அவங்களுடைய உடல் அமைப்பும் தோல் நிறமும் வேறுபட்டது. இதனால வெவ்வேறு இனங்கள் தோன்றின. ஒவ்வொரு இனமும் வழித்தொந்தல்களை உருவாக்கியது. மக்கள் தொகை அதிகரிச்சது. தமிழினி ஓ மிக அருமை பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து சிந்தனை வினால என்ன பார்க்கலாம்னா, இவங்க ஏன் வேட்டையாடிகளாக சேகரிக்கவங்களாக ஆனாங்க, நில அமைப்பு அதுல முக்கிய பங்கு வகிச்சதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். இதுல மனிதர்களும் அவங்களுடைய வாழ்விடங்களும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்ட்ரோலோபிதீக்கஸ், இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கோ டெட்டுக்கோ பிஜிடிஆர்க்கோ வரும். இந்த இதுல இருந்து எந்த இடத்துல வாழ்ந்தாங்க யாரு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆஸ்ட்ரோலோபிகஸ் அப்படிங்கிறது கிழக்கு ஆப்பிரிக்கால இருந்து வந்தவங்க. அடுத்து ஹோமோ ஹெபிலிஸ் அப்படிங்கிறவங்க தென் ஆப்பிரிக்கால இருந்து வந்தவங்க. அடுத்து ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிறவங்க ஆப்பிரிக்கா மற்றும் ஏசியா பகுதியில இருந்து வந்தவங்க. நியாண்டர்தாஸ் அப்படிங்கிறது யுரேஷியா, ஐரோப்பா மற்றும் ஏசியால இருந்து வந்தவங்க. அடுத்து குரோமக்னான்ஸ் பிரான்ஸ்ல இருந்து வந்தவங்க. பீக்கிங் மனிதன் சீனால இருந்து வந்தவங்க. ஹோமோ சாம்பியன்ஸ் ஆப்பிரிக்கால இருந்து வந்தவங்க. ஐடல் பர்க் மனிதன் லண்டன்ல இருந்து வந்தவங்க. எந்தெந்த மனிதர்கள் எந்தெந்த இடத்துல இருந்து வந்தாங்க அப்படின்றத பத்தி இந்த காலம்ல கொடுத்துருக்கு. அடுத்து பாட்டி பாட்டி சொல்றாங்க ஹோமோ சாம்பியன்ஸ் எப்படி வேட்டையிலையும் சேகரிப்பிலும் ஈடுபட்டாங்க அப்படிங்கறத இனி நம்ம பார்க்கலாம். வேட்டையாடுதலும் உணவு சேகரித்தலும் பத்தி பார்க்கும் பொழுது, பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் அலைந்து திரிந்தவங்களை தான் இருந்தாங்க. அவங்க குழுக்களாக மரம், குகை அல்லது மடி அடிவாரத்துல தங்கினாங்க. ஒவ்வொரு குழுவிலுமே 30 அல்லது 40 பேர் இருந்தாங்க. அவங்க உணவை தேடி நகர்ந்துகிட்டே இருந்தாங்க. பன்றி, மானு, காட்டெருமை, காண்டமிருகம், யானை, கரடி போன்ற விலங்குகளை வேட்டையாடினாங்க. புலி போன்ற விலங்குகளால கொல்லப்பட்ட விலங்குகளுடைய இறைச்சியையும் அவங்க வந்து பயன்படுத்தினாங்க. மீன் பிடிக்கவும் அவங்க குழுவாக போயிட்டு வேட்டையாடுற காட்சிகள் இந்த பிக்சர்ல கொடுத்துருக்காங்க. மீன் பிடிக்கவும் அவங்க கத்துக்கிட்டாங்க. தேன் எடுக்கிறது, பழம் பறிக்கிறது, கிழங்குகளை வந்து அகழ்ந்தெடுக்கிறது ஆகியவற்றில் ஈடுபட்டாங்க. காடுகள்ல இருந்து தானியங்களை சேகரிச்சாங்க. ஓரிடத்துல உணவுப் பொருட்கள் கிடைக்கிறது நின்றுடுச்சுன்னா அவங்க வேறொரு இடத்துக்கு போறாங்க. குளிர்ல இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பதப்படுத்தப்பட்ட விலங்குகளுடைய தோள்கள், மரங்களுடைய கிளைகள், இலைகள் ஆகியவற்றை அவங்க அணிஞ்சாங்க. தங்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செஞ்சு கொள்ள வேட்டையாட ஆரம்பிச்சாங்க. இங்க ஒரு சிந்தனை வினா இருக்கு. உன்னுடைய பகுதியில வேட்டைக்காரர்கள் இருக்கிறாங்களா? வேட்டையாடுறது தற்போது தடை செய்யப்பட்டு இருக்குதா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அடுத்து பாட்டி, தமிழினி ஆதி மனிதர்களுடைய வேட்டை கருவிகள் பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு பாட்டி தமிழினி கிட்ட கேக்குறாங்க. தமிழினி சொல்றாங்க, எனக்கு தெரியாது, அவங்களுடைய வேட்டை முறைகள் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழினே சொல்றாங்க. அடுத்து குழி தோண்டி அதுல விலங்குகளை சிக்க வைத்து வேட்டையாடுறது. வேட்டையாடுறதுல ஒரு டைப் வந்து குழிய வெட்டிட்டு அதுல வந்து விலங்குகளை சிக்க வச்சுட்டு வேட்டையாடுவாங்க. இந்த டைப்ஸ் ஆஃப் வேட்டையில இது வந்து செகண்ட். ஃபர்ஸ்ட் டைப் வந்து குழுவாக சேர்ந்து வேட்டையாடுறது ஃபர்ஸ்ட் டைப். இதோட பிக்சருக்கான ஆன்சர் இது. குழி தோண்டி அதுல விலங்குகளை சிக்க வைத்து வேட்டையாடுறது, இது வந்து செகண்ட் பாயிண்ட்க்கான பிக்சர் இது. அடுத்து செதுக்கிற கலை. ஒரு கல்லின அடியில வச்சுட்டு கூர்மையான மற்றொரு கல்லால அதை தட்டி செதுக்குவாங்க. இந்த பிக்சருக்கு இதை கொடுத்துருக்காங்க. அடுத்து கற்கருவிகளும் ஆயுதங்களும். பாட்டி சொல்றாங்க, ஆதி காலத்துல வேட்டையாடுறதுதான் மனிதர்களுடைய முதன்மையான தொழில். ஒரு குச்சி அல்லது கல்லால ஒரு விலங்க வந்து கொல்றது அவங்களுக்கு கடினமா இருந்துச்சு. அதனால கூரான ஆயுதங்களை பயன்படுத்த முடிவெடுத்தாங்க. ஆயுதங்கள் செய்ய சிக்கி முக்கி கல் மிகவும் ஏற்றதாக இருந்துச்சு. அதன் வலிமையும் தாங்குற திறனுமே இதற்கு காரணம். சிக்கி முக்கி கற்களை தேடுறதுல பல மணி நேரங்களை அவங்க வந்து செலவு பண்ணாங்க. கற்களுடைய துணை கொண்டு கூறிய ஆயுதங்களை செய்ததோட அதை பிடிக்கிறதுக்கு வசதியான மர கைப்பிடிகளையும் பொருத்தினாங்க. பெரிய கற்களை கொண்டு கோடர்களையும் உருவாக்குனாங்க. தமிழினு கேக்குறாங்க, முன்னோர்கள் கோடாறுகளை எவ்வாறு பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, முன்னோர்கள் வந்து கோடாறுகளை மரம் வெட்டவும், மரக்கிளைகளை நீக்கவும், குழி தோண்டவும், விலங்குகளை வேட்டையாடவும், விலங்குகளுடைய தோலை உரிக்கவும் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பாட்டி சொல்றாங்க, ஒரு கற்கரையை உருவாக்க இரு கற்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கல்ல உள்ள சீரற்ற பகுதிகளை நீக்கவும் அதை கூறிய கருவியாக இன்னொரு கல் சுத்தியல் போல பயன்படுத்துது. இந்த பிக்சருக்கான ஆன்சர் அது. இப்ப பாட்டி சொல்றத பத்தி பாக்கலாம்.
பாட்டி வந்து தமிழினி கற்கருவிகளை உருவாக்கியதற்கு அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. என்ன தெரியுமா அப்படின்னு பாட்டி வந்து தமிழ் கிட்ட கேட்கறாங்க. தமிழ்னு சொல்றாங்க, தெரியல என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாட்டி சொல்றாங்க, அவங்களுடைய நெருப்பின் பயன்பாட்டை கண்டறிந்தாங்க. தொடக்கத்துல மனிதர்கள் நெருப்பையும் மின்னலையும் கண்டு பயந்தாங்க. மின்னலால் தோன்றிய நெருப்பில் சிக்கி காட்டு விலங்குகள் இருந்திருக்கலாம். அவங்க அந்த விலங்குகளுடைய இறைச்சியை உண்ட போது அது மென்மையாகவும் சுவையாகவும் இருந்திருக்கும். இந்த நிகழ்வு அவங்களை நெருப்பு பற்றி கூடுதலாக அறிந்து கொள்ள தூண்டியது. மனிதர்களுடைய நெருப்பை, அதாவது இந்த பாக்ஸ்ல பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம், தீப்பெட்டியை பயன்படுத்தாம நெருப்பை உருவாக்குற பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற சில கிராமங்கள்ல இன்னைக்கும் இருக்கு. அதாவது தீப்பெட்டியை பயன்படுத்தாமயே நெருப்பை உருவாக்குற பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்கள்ல இன்னைக்கு இருக்கு. இந்த மாதிரி கூட கேட்பாங்க, எந்த கிராமத்துல இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் மாதிரி கொடுத்துட்டு கேட்பாங்க. நீலகிரியில தான் இருக்கு. மனிதர்களுடைய நெருப்பை உருவாக்க முக்கி கல்லை பயன்படுத்தினாங்க. அவங்க காட்டு விலங்குகள் கிட்ட இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் சமைக்கவும் இரவில் ஒளியை உருவாக்கவும் நெருப்பு பயன்பட்டது. இந்த மாதிரி மனிதர்களோட வாழ்க்கையில நெருப்பு இன்றியமையாத இடத்தை பிடிச்சது. அடுத்து சிந்தனை வினா, வெப்பத்தையும் நெருப்பையும் உருவாக்குறதுக்கு தீப்பெட்டியை தவிர வேற ஏதாவது பொருள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. தமிழினே அடுத்தது என்ன பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பாட்டி சொல்றாங்க, மனிதர்களுடைய அடுத்த கண்டுபிடிப்பு சக்கரம் அப்படின்னா உனக்கு வியப்பாக இருக்கும். மனிதர்கள் தங்களுடைய புலனறிவாலும் சிந்தனையாலும் அனுபவித்தாலும் உருவாக்கிய சிறந்த அறிவியல் கண்டுபிடிக்கவல்ல சக்கரம் ஒண்ணு. அடுத்து சக்கரம் கண்டுபிடிக்கப்படுறது, அதாவது சக்கரத்துடைய உருவாக்கம் மனித வரலாற்றுல அதோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. மனித வரலாற்றுல ஒரு முதல் தரமான கண்டுபிடிக்காக கருதப்படுது. மலைகளிலிருந்து கற்கள் உருண்டு வர்றதை பார்த்த போது சக்கரத்தை உருவாக்குறதுக்கான சிந்தனையை வந்து அவங்க பெற்றிருந்தாங்க. அடுத்து பானை செய்யறதை பத்தி பார்க்கலாம். மனிதர்கள் களிமண்ணில பானை செய்த கத்துக்கிட்டாங்க. சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா பானை செய்யறது எளிதாக்கியது. அவங்க பானையை நெருப்பில் சுட்டு அதுக்கு உறுதியை கொடுத்தாங்க. பானைகள் மீது வெவ்வேறு வண்ணங்கள் பூசப்பட்டு அழகூட்டப்பட்டன. வண்ண சாயங்கள் தாவரங்களுடைய வேர்கள் இலைகள் மரப்பட்டைகள் ஆகியவற்றின் சாற்றில் இருந்து தயாரிக்கப்பட்டது. அடுத்து பாட்டி சொல்றாங்க, இந்த படத்துல இருப்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அந்த பிக்சரை பார்த்து சொல்றாங்க. அதுக்கு தமிழ்னு சொல்றாங்க, ஏதோ மங்களான கிறுக்கல்கள் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பிக்சரை பார்த்து ஆண்களும் பெண்களும் பங்கு கொள்ற வேட்டையோட ஒரு காட்சி தான் அந்த பிக்சரு. இந்த பாக்ஸ் இருக்குது பாத்திரலாம். வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல மனிதர்கள் வந்து குகைகள்ல வசிச்சாங்க. அவங்க அன்றாட நிகழ்வுகளை ஓவியங்களை சித்தரிச்சாங்க. பெரும்பாலும் விலங்குகளுடைய ஓவியங்களே வரையப்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்கிற தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் இது. கீழ் வலை விழுப்புரத்துல இருக்கிற இந்த பாறை ஓவியம், இது வந்து உசிலம்பட்டி மதுரையில் இருக்கிற ஓவியம். அடுத்து குமுதி பதி, இது வந்து கோவை. அடுத்து மாவடைப்பு, இதுவும் கோவையில தான் இருக்கு. அடுத்த பிக்சர் வந்து பொறிவரை, கறிக்கையூர் நீலகிரியில இருக்கு. பாட்டி இல்ல, இது வந்து நம்முடைய முன்னோர்கள் கைவினை திறன்ல வெளிப்பாடுகள். மனிதனுடைய சமூகத்துல முதல் கலை இது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மொழி தோன்றுவதற்கு முன்னாடியே மனிதர்கள் வந்து ஒலியாகவும் அசைவுகளாகவும் தங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தினாங்க. பாறை ஓவியங்கள்ல அதை வந்து பதிவு பண்ணாங்க. பழங்கால பாறை ஓவியங்கள், இந்தியால உள்ள பாறைகளிலும் குகைகளையும் நம்ம ஓவியங்களை காண முடியுது. பாறை ஓவியங்கள் கடந்த காலம் குறித்த சில செய்திகளை வந்து தெரிவிக்குது. 750 குகைகள்ல ஏறத்தாழ 500 குகைகள்ல பாறை ஓவியங்கள் காணப்படுது. இன்னைக்கும் கண்டறியப்படாத பல குகைகள் இருக்கு. ஆண்களும் பெண்களும் வேட்டையாடுறதையும் நடனமாடுறதையும் குழந்தைகள் விளையாடுறதையும் இந்த ஓவியங்கள் சித்தரிக்குது. தமிழினி, இந்த ஓவியங்கள் மூலமாக கடந்த கால வாழ்க்கை முறை குறித்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அல்லவா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட கேக்குறா. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, சரியா சொன்ன, இந்த மாதிரினா பாறை மற்றும் குகை ஓவியங்கள் நம்ம முன்னோர்கள் குறித்து பல கதைகளை நமக்கு தெரியுது தெரிஞ்சுக்க முடியுது. தமிழினி, சரி பாட்டி, மனிதர்கள் சென்றடைந்த அடுத்த கட்டம் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, வேட்டையாடுறது பல ஆபத்துகள் இருந்தது. மனிதர்களுடைய மலைப்பகுதிகளையும் காடுகள்லயும் பெருமளவு வேட்டையில் ஈடுபட்டதுனால பல வகையான விலங்குகள் எண்ணிக்கையில குறைந்து அரிதானவை ஆகின. மனிதர்களுக்கு போதுமான இறைச்சி கிடைக்காததுனால உணவுக்காக காய்களையும் பழங்களையும் தேட வேண்டியிருந்தது. அடுத்து தமிழினி, இப்ப அவங்க தாங்களே உணவை உருவாக்குறது குறித்த சிந்தனைக்கு வந்திருப்பார்கள் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அலைந்து திரியிற நிலையிலிருந்து ஓரிடத்துல நிலைத்து வாழ்ற நிலை அடையதல் உலகின் முதல் விவசாயிகள்.
அடுத்த பாட்டி சொல்றாங்க, சிறப்பாக சொன்ன தமிழனே, அவங்க தின்ற பழங்களுடைய விதைகளும் கொட்டைகளும் மண்ணில வீசினாங்க. சில நாட்களுக்கு அப்புறமா அந்த விதைகள் முளை விட்டுச்சு. அதுல இருந்து செடி வளர்ந்து அவங்க தற்செயலாக பார்த்தாங்க. இதோட பிக்சர் என்ன சொல்லுதுன்னா, அனுபவத்தலம் காரண காரியம் குறித்த அறிவோல அவங்க பயிர் வளர்க்கு தொடர்பான அறிவை பெற்றாங்க. அந்த கொட்டை வீசுறாங்க இல்லையா, உடனே வந்து செடி வளர்ந்த உடனே அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாயிடுது. அது மட்டும் இல்லாம நம்ம மண்ணுல போட்டு அது செடி வளரும் அப்படின்ற ஒரு சென்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் தண்ணி பகுதி எங்க இருக்கோ அந்த இடத்துல சீக்கிரமா செடி வளருது அப்படிங்கிற அந்த கான்சியஸ் அவங்களுக்கு கிடைக்குது. இதுல பாயிண்ட் ஒன்னு, ஒற்றை விதையிலிருந்து முளைக்கிற செடி வளர்ந்து பல மடங்குகள் காய்களையும் பனிகளையும் வழங்குது அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்த செகண்ட் பாயிண்ட், ஆற்றங்கரை நிலங்கள்ல விழுந்த விதைகள் சீக்கிரமா விளைவிட்டதையும் மனிதர்கள் வந்து பார்த்தாங்க. அடுத்து நீர் நிறைந்த பகுதிகளில் செடிகள் விரைவாக வளரும் அப்படிங்கறது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்து போர்த்து, வண்டல் மண்ணுக்குரிய நிலம் மற்ற பகுதிகளை விட செடி வளர்றதுக்கு ஏற்றதா இருந்ததை பார்த்தாங்க. மனிதர்கள் விதைகளையும் கொட்டைகளையும் சேகரிச்சு மண்ணில விதைச்சாங்க. அது வந்து இளங்கன்றாகவும் செடியாகவும் மரமாகவும் வளர்றது அவங்க பார்த்தாங்க. முறையான விதை பயன் மூலம் அதிக உற்பத்தி பெற முடியும் அப்படிங்கறது அவங்களுக்கு புரிஞ்சுது. இதன் மூலமாக விவசாயம் அப்படிங்கிறது செயல்பாட்டுக்கு வந்துச்சு. அவங்க விலங்குகளை பழக்கி அவற்றுக்கு உணவு கொடுத்து வளர்த்து அவற்றையும் விவசாயத்தில் ஈடுபடுத்தினாங்க. விலங்குகளை வளர்க்கறது மனிதர்களுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு பகுதி. எருதுகள் உழுவத்துக்கு பயன்படுத்தப்பட்டன. எருதுகள் விவசாய வேலைகளை எளிதாக்கின. வேட்டையாடி வாழ்க்கையை நடத்தியதை விட இந்த வாழ்க்கை எளிதாக இருந்துச்சு. விவசாயம் அவங்கள ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறியேறும்படி செஞ்சது. நிலைந்து வாழ்ற வாழ்க்கை முறையால சமைக்கிறதுக்கும் சேமிச்சு வைக்கிறதுக்கும் கொள்கலன்கள் தேவைப்பட்டுச்சு. பானை செய்யற சக்கரமும் நெருப்பும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தது. கலப்பை கண்டுபிடிக்கப்பட்டதால விவசாயம் இன்னும் எளிதா மாறுச்சு. மனிதர்கள் நிலத்துல இருந்த தேவையற்ற புதர்களை அகற்றி அதை எரிந்து நிலத்தை தயார்படுத்துவதோட விவசாய பணி தொடங்கிச்சு. அவங்க நிலத்தை உழுது விதைத்து பயிர் வளர்த்து அறுவடை செஞ்சாங்க. அந்த நிலத்துல மண் வளம் குஞ்சு விட்டதுனால அவங்க வேறொரு பகுதிக்கு இடம்பெயர்ந்தாங்க. தொடக்கத்துல விவசாயம் மனிதர்களுடைய உடனடி தேவையை நிறைவேற்றதாக இருந்துச்சு. உற்பத்தியை அதிகரித்தப்ப அவங்களோட தங்களுடைய எதிர்கால தேவைக்காக விளைபொருட்களை சேமிச்சு வைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி சேமிக்கப்பட்ட பொருட்கள் உற்பத்தி குறைந்த காலத்துல அவங்களுக்கு உதவியா இருந்துச்சு. அவங்க தங்களுடைய அனுபவத்தால ஆற்றுக்கு அருகில் இருக்கிற நில விவசாயத்துக்கும் கால்நடை வளர்ப்புக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால மனிதர்கள் ஆற்றங்கரையிலே நிலையாக தங்க முடிவெடுத்தாங்க. தமிழினி எப்படி வீட்டு விலங்குகளை பழக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, மனிதர்கள் வேட்டையாடுவதை எளிதாக்குவதற்கு பல வழிகளை சிந்திச்சாங்க. பிற விலங்குகளை மோப்பம் பிடிக்கிற ஆற்றலை நாய்கள் வந்து பெற்றிருக்கிறது. விலங்குகளை தங்களுடைய எல்லைக்குள்ள அனுமதிக்காம துரத்துறதையும் அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. அதனால தாங்கள் வந்து வேட்டையாடும் பொழுது நாய் உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. இதன் மூலமாக நாய் மனிதர்களால பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு ஆனது. நாயோட கோழி ஆடு பசு போன்றவற்றை அவங்க வந்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. தமிழினி அடுத்து என்ன பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, மனிதர்கள் வந்து நெடுங்காலமாக சமவெளிகள்ல தங்கினாங்க. இந்த காலகட்டத்துல அவங்க வந்து விவசாயத்தை கத்துக்கிட்டதோட கைவினை கலைகளுக்கான திறன்களையும் வளர்த்துக்கிட்டாங்க. ஓரிடத்துல குடியேறி நிரந்தரமாக தங்குற வாழ்க்கை முறை உற்பத்தியை பெருக்கியதோட இப்ப அவங்க கிட்ட தேவையை விட அதிக அளவுல தானியங்கள் இருந்துச்சு. அவங்க கூடுதல் தானியங்களை பெற குழுக்களிடம் பரிமாற்றம் செஞ்சு தங்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கிட்டாங்க. இது பண்டமாற்று முறை அப்படின்னு அழைக்கப்படுது. இவ்வாறு வணிகமும் வர்த்தகமும் வளர்ந்து நகரங்களும் பெருநகரங்களும் தோன்றின. தமிழினி நீங்கள் கூறிய செய்திகள் எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நாளை பள்ளிக்கூடத்துல என்னுடைய நண்பர்களுக்கு எந்த செய்திகளை நம்ம சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட அந்த தமிழினி சொல்ற பாட்டி சொல்றாங்க. அது ஒரு நல்ல பழக்கம், வாழ்த்துக்கள் தமிழினி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்றாங்க. இதோட மேல் பார்வை, நம்ம எந்த லெசன்ல என்ன படிச்சோமோ அதுதான் வந்து மேல் பார்வையா கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து மனித இனம் மாற்றங்களை அடைந்து ஒரு மேம்பட்ட நிலையை நோக்கி வளர்ச்சி பெற வழிமுறைகளை பரிணாமம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து ஹோமோ சேம்பியன்ஸ் ஆப்பிரிக்காவுக்கு வெளியே இடம்பெயர்ந்து உலகின் பல்வேறு பகுதிகளில் குடியேறினாங்க. அடுத்து மனிதர்கள் சிக்கிமுக்கி கற்கள் துணையோட கூரான ஆயுதங்களையும் பிற கருவிகளையும் உருவாக்குனாங்க. அடுத்து வேட்டையாடும் விலங்குகள்ல இருந்து தங்களை பாதுகாத்துக்கவும் உணவை சமைக்கிறதுக்கும் இரவுல இருட்டை போக்குவரத்துக்கும் மனிதர்கள் வந்து நெருப்பை பயன்படுத்தினாங்க.
அடுத்து சக்கரத்தை மனிதன் உருவாக்கிய நிகழ்வு ஒரு முன்னோடியான கண்டுபிடிப்பாக கருதப்படுது. பானை செய்வதை சக்கரம் எளிதாக்கியது. அடுத்து தொடக்க கால மனிதர்களுடைய வாழ்க்கை முறையை பத்தி அறிந்து கொள்ள பாறை ஓவியங்கள் உதவுது. இதுவரைக்கும் இந்த லெசன் முடிஞ்சிச்சு. செகண்ட் யூனிட் ஃபுல்லா நம்ம முடிச்சிட்டோம். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.